ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் வரும் வியூஸ் ஆஃப் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் தான், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ண போகிறேன். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒரு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இந்த யூடியூப்பாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு காப்பிரைட் வயலேஷன் மட்டும் வந்துருக்கு. ஸோ அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன தப்பு பண்ணியிருந்தால் சாரி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏன்னா ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம், வீடியோஸ் நிறைய போட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் நிறைய பேருக்கு வந்துட்டு வீடியோஸ் பிடிக்குதானோ எனக்கு தெரியல. பிடிக்க மோஸ்ட்லி நல்ல இது தான் வந்திருக்கு, அதனால தான் டவுட்டாக இல்லை. ஸோ நான் வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்க, புதுசு புதுசாக தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன், அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்கப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க, தேங்க்ஸ் காய்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன், அந்த லிஸ்ட்டெல்லாம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்களே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க. ஸோ இது என்னோட பிசியில் எடுத்த அனலிட்டிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்து எப்போ செக் பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு பார்க்கல, நான் கரெக்டாக பார்க்கல. ஸோ இந்த மந்த் போல தான் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடில் போகலை, அதர்லேயும் யூடியூப் சேனலால் போயிருக்கேன். என் யூடியூப் சேனல் என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஏன் நீங்கள் போறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனையே சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், ஷோராக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங் அப்படியே இறங்கி போயிடுச்சு. எந்த அளவுக்கு ஏறிட்டு இருந்துச்சோ அதே அளவுக்கு இறங்கிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரில. அதான் ப்ரைஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி இருங்க, டெய்லி வேணாம், நம்ம வந்துட்டு எப்போ பார்ப்போம், மந்த்லியே ஃபிட் பண்ணி வச்சிடலாம். மந்த்லி நமக்கு எவ்வளோ இருக்குன்னு இனிமேல் செக் பண்ணி சொல்லிடும். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம தனியாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் லாஸ்ட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா தான் போயிருக்கு. என்ன கேட்டாங்க பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் ஆகிருக்கு. அதை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சால் இவ்வளோ ரியலி நான் மாற்றிக்கிறேன், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இருங்க, 7 days ஆனால் லைஃப் டைமே பார்த்துப்போம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறத. என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் மாற்றிக்கிறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, 267 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன், ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் விட்டுருக்கேன், 257 சப்ஸ்கிரைபர்ஸ் விட்டுருக்கேன். ஸோ இதை மட்டும் நான் ஏற்றினா எனக்கு நிறைய ஸ்பெஷல் இதெல்லாம் கிடைக்கும், அது ஏன்னு தெரியல. ஸோ நான் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. அதான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறீங்க, ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக செக் பண்ணி சொல்கிறேன். அதர்ஸில் தான் என்ன அதர்ஸ் தான் என்ன அதான் எனக்கு புரியலை. இன்க்ளூட் சோர்ஸஸ் தட் ஒன் கேட்ட இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு சோர்ஸ்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காமல் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்க, எனக்கு என்னன்னே சரியாக புரியல. டேட்டா குவாலிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ நிறைய போட்டிருக்கு, இன்கரெக்ட்லி ட்ராக்டாக கூட இருக்கலாம், அதான் தான் என்னன்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கெயின்டோட சப்ஸ்கிரிப்ஷன் விட்டது தான் அதிகமாக இருக்குது. ஸோ காய்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க, அவ்வளோதான்.